ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுதான் ரவா கேசரி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ள போகலாம். கேசரி செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிறது பாதாம், முந்திரி, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம். அதை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இதை மிதமான தீயில கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரி நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில அதே நெய்யில நம்ம ஒரு கப் அளவுள்ள ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இத கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புல கடாயில 3 கப் அளவுள்ள தண்ணீரை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். எந்த கப்ல நம்ம ரவை அளக்குறோமோ, எந்த அளவு அளக்குறோமோ அதே அளவு 3 பங்கு தண்ணி வச்சுக்கணும். இந்த தண்ணியில 1 பிஞ்ச் அளவுள்ள ஃபுட் கலரிங், 1 பிஞ்ச் அளவுள்ள உப்பு, 2 தட்டி வச்ச ஏலக்காய், 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற ரவைய சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்த பிறகு இதை கொஞ்ச நேரம் மூடி போட போறோம். 1-2 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வைக்க போறோம். இந்த ரவையும் தண்ணியும் நல்லா கம்பைன்ட் ஆகி வரணும். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கேசரிக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். இந்த கப்பால நான் 2 கப் அளவுள்ள சுகர் சேர்க்க போறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் சீனி. சீனி சேர்த்துட்டு இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கிளறி விட்டுறலாம். சீனி சேர்த்த பிறகு இது போல கொஞ்சம் இலகலா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக ஆக இது நல்லா ட்ரை ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுக்கணும். ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இத இப்போ பாருங்க, நம்மளுடைய கேசரி கடாயில ஒட்டாம நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜா இருக்கும். இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய ரவா கேசரி ரொம்பவே அருமையா டெலிஷியஸா ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிடுறதுக்கு. இது போல நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.